குட் ஈவினிங் எவ்ரி ஒன் வெல்கம் டு டென்னி மேக்ஸ் ஐம் மூவிங் டு எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் கொஸ்டின் நம்பர் ஒன் வாட் இஸ் எ கொஸ்டின் டிஸ்கஸ் தி மேக்சிமம் பாசிபிள் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரூட்ஸ் ஓகே ரெண்டுலேயுமே அதாவது பிஆப் எக்ஸை பாசிட்டிவ் எடுக்கிறதுல பாசிபிள் மேக்சிமம் எத்தனை கேஸ் ரூட்ஸாக வரும் அதே மாதிரி நெகட்டிவ்னு எடுக்கும்போது அதில் மேக்ஸிமம் பாசிபிள் நம்பர் எத்தனை பாலினாமில் இக்குயேஷன் வரும்னு கேட்டிருக்காங்க ஓகேவா அப்போது கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் ரூட்ஸில் செக் பண்ணி பார்க்கலாம் பி ஆஃப் எக்ஸஸ் இக்குவர்டு கண்டிஷன் நைன் எக்ஸ் டு தி பவர் என் மைனஸ் ஃபோர் எக்ஸ் டு தி பவர் எயிட் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் டு தி பவர் செவன் மைனஸ் த்ரீ எக்ஸ் டு தி பவர் சிக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் டு தி பவர் ஃபைவ் ப்ளஸ் எக்ஸு க்யூ ப்ளஸ் செவன் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் செவன் எக்ஸ் ப்ளஸ் கண்டிப்பாக இங்கே பாசிட்டிவ் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ஒன் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் ஒன் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ஒன் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் ஒன் ஸோ நோ சைன் சேஞ்ச் பாசிட்டிவ் டு பாசிட்டிவ் நோ சைன் சேஞ்ச் பாசிட்டிவ் டு பாசிட்டிவ் அகெயின் பாசிட்டிவ் டு பாசிட்டிவ் அப்போது கண்டிப்பாக ஸோ அட்மோஸ்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் இருக்கு நம்ம என்ன கேட்டிருக்காங்க டிஸ்கஸ் த மேக்சிமம் பாசிபிள் நம்பர் இப்போ கண்டிப்பாக நமக்கு வரக்கூடியது அட்மோஸ்ட்டு ஃபோர் பாசிட்டிவ் ரூட்ஸ் ஃபோர் பாசிட்டிவ் ரூட்ஸ் அப்போ ஃபோர்ன்னு சொல்லக்கூடிய நம்ம அந்த டேபிளில் எப்படி எழுதுவோம் ஃபோர் டூ டூ டூவாக கம்மி பண்ணிட்டு வருவோம் அப்போது ஃபோர் பாசிபிள் கேஸ் டூ பாசிபிள் கேஸ் வரும் ஜீரோவும் பாசிபிள் கேஸ் வரும் அப்போ நமக்கு கேட்டிருக்கக்கூடியது மேக்ஸிமம் அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம் அட்மோஸ்ட் ஃபோர் பாசிட்டிவ் ரூட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஐ எம் கோவிங் டு பி ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஸோ பி ஆஃப் மைனஸ் எக்ஸ் கண்டிப்பாக பவரில் ஓட் நம்பர் வந்துன்னா கண்டிப்பாக இங்கே நெகட்டிவ் சைன் ஆகும் அப்போ நெகட்டிவ் நைன் எக்ஸ் டு தி பவர் நைன் இங்கே பவர் ஆஃப் தி வேல்யூ ஈவன் நம்பர் ஸோ கண்டிப்பாக சொல்லலாம் சைன் வந்துட்டு இங்கே பாசிட்டிவ் ஆகிடும் அப்போ எப்படி எழுதுவோம் நெகட்டிவ் ஃபோர் எக்ஸ் டு தி பவர் எயிட் இங்கே பவர் ஆஃப் தி வேல்யூ ஓட் நம்பர் அப்போ கண்டிப்பாக நெகட்டிவ் சைன் வரும் அப்போ நெகட்டிவ் ஃபோர் எக்ஸ் டு தி பவர் செவன் இங்கே என்ன ஆகும் கண்டிப்பாக பவர் ஈவன் நம்பர் நிச்சயமாக வந்துட்டு நெகட்டிவ் இங்கேயே பாசிட்டிவ் ஆகிடும் அப்போ நெகட்டிவ் த்ரீ எக்ஸ் டு தி பவர் சிக்ஸ் நெக்ஸ்ட்டு கண்டிஷன் பவர் ஓட் நம்பர் நெகட்டிவ் சைன் வந்துடும் அப்போ நெகட்டிவ் டூ எக்ஸ் டூ தி பவர் ஃபைவ் இங்கேயும் வந்துட்டு பவர் வந்துட்டு பவர் வந்துட்டு இதில் வந்திருக்கு நமக்கு ஓட் நம்பரில் வந்துடும் அப்போ ஓட் நம்பரில் வந்தாலே நிச்சயமாக இங்கே என்ன ஆயிடும் இங்கே சேஞ்ச் சேஞ்ச் ஆகிடும் அப்போ நெகட்டிவ் எக்ஸு க்யூப் நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்துட்டு பவர் வந்துட்டு இதில் வந்துருக்கு ஸ்கொயரில் வந்திருக்கு கண்டிப்பாக வந்துட்டு பாசிட்டிவ் இங்கேயும் பாசிட்டிவ் அப்போ பாசிட்டிவ் செவன் எக்ஸு ஸ்கொயர் லாஸ்ட்டு கண்டிஷன் இங்கே வந்துட்டு பவர் ஒன்று தான் இருக்குது அப்போ நெகட்டிவ் சைன் எக்ஸ்ன்னு வரும் நெகட்டிவ் செவன் எக்ஸ் அப்போ லாஸ்ட் கண்டிஷன் ப்ளஸ் டூ அப்போ இங்கே பார்க்கலாம் ஸோ நெகட்டிவ் டு நெகட்டிவ் நோ சைன் சேஞ்ச் 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 நோ சைன் சேஞ்ச் லுக் அட் தயார் இங்கே நெகட்டிவ் டு பாசிட்டிவ் ஒன் சைன் சேஞ்ச் எகெயின் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ஒன் சைன் சேஞ்ச் எகெயின் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அப்போது ஒன் சைன் சேஞ்ச் அப்போ இங்கே அட்மோஸ்ட் எத்தனை ரூட்ஸ் வருது அட்மோஸ்ட் த்ரீ நெகட்டிவ் ரூட்ஸ் அட்மோஸ்ட் த்ரீ நெகட்டிவ் ரூட்ஸ் அப்போ த்ரீ வரும்போது நமக்கு பாசிபிள் கேஸ் த்ரீ வரலாம் டூ வரலாம் சாரி த்ரீ எடுத்து ஒன்று வரலாம் ஸோ ஒன்றுன்னு தான் வரும் அப்போ இதில் நம்ம கேட்டுக்கூடிய கண்டிஷன் படி நம்ம என்னதான் டிஸ்கஸ் மேக்சிமம் பாசிபிள் நம்புறோம் மேக்ஸிமம் வந்துட்டு இங்கே நமக்கு என்னதான் வரும் அட்மோஸ்ட் த்ரீ நெகட்டிவ் ரூட்ஸ் அப்போது ஃபர்ஸ்ட் செகண்ட் கேஸோட ஆன்சர் நெகட்டிவ்ல நமக்கு த்ரீ வருது பாசிட்டிவ் கேஸில் அட்மோஸ்ட் ஃபோர் பாசிட்டிவ் ரூட்ஸ் வருது கண்டிஷன் படி maximum number of answer at the you this is our final answer okay so please listen my dear students if you have any doubt please put in comment box i am ready to clarify your doubts okay thanks to viewers we will continue our next video bye bye